சென்னை கோயம்பேட்டில் காலை 7:30 மணி முதல் இருசக்கர வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து மக்களை காக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடமான கோயம்பேட்டில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சமூக விலகல் குறித்து அவ்வப்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறு குறு வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய நோய் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை ரிபன் மாளிகையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காய்கனி சிறு குறு வியாபாரிகள் இருசக்கர வாகனங்களில் கோயம்பேடு சந்தைக்கு வர கட்டுப்பாடுகள் விதிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி காய்கறி, மலர்கள், பழங்கள் வாங்க இருசக்கர வாகனங்களில் வரும் வியாபாரிகள் அதிகாலை 4 மணி முதல் காலை 7:30 மணிக்குள் வர வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவுவதை தடுக்கும் வகையில் கோயம்பேட்டில் இருசக்கர வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்து காய்கறி, பழங்கள் வாங்க கட்டுப்பாடு இல்லை என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.